வணக்கம் நண்பர்களே நாம நேற்று கிளாஸ்ல வந்து லாஜிக்கல் குரூப்ல அண்ட் ஃபங்க்ஷனை பத்தி பார்த்தோம் நம்ம அண்ட் ஆர் அதுக்கப்புறம் வித்தியாசம் என்னன்னா அண்ட் அப்படின்னா மற்றும் ரெண்டு கண்டிஷன் ஃபுல் பண்ணும் அதாவது மீன்ஸ் நீங்க அதுக்கு உள்ள எத்தனை கண்டிஷன் கொடுக்கீங்களோ எல்லா கண்டிஷனுமே ஃபில்ஃபில் ஆகணும் பட் ஆர் அப்படின்னா அல்லது நீங்க எத்தனை லாஜிக்கல் டெஸ்ட் கொடுக்குறீங்களோ அதாவது கண்டிஷன் கொடுக்குறீங்களோ அதுல ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஆனாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும் உங்களுடைய வந்து ஒர்க் பண்ணும் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மெத்தர்டில் இப்போ ஆர் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் எப்படின்னு அதே மாதிரி லாஜிக்கல் ஒன் லாஜிக்கல் டூ இதே மாதிரி டூ ஃபிஃப்டி ஃபைவ் லாஜிக்கல் கொடுக்கலாம் நீங்க லாஜிக்கல் டெஸ்ட் அதாவது லாஜிக்கல் டெஸ்ட் ஒரே ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் தான் கொடுக்க முடியும் பட் இந்த அண்ட் ஆர்ல வந்து டூ பிப்டி ஃபைவ் கண்டிஷன்ஸ் வரைக்கும் உங்களால கொடுக்க முடியும் இதோட ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மெத்தட் தான் இதுல அவுட்புட் கிடைக்கும்

ட்ரூ ட்ரூ ரெண்டுமே ட்ரூ இருக்குது இதில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்றது உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து எஃப் டூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் ஆர் ஏ எயிட் அதாவது ஏ எயிட்டை விட பெரியது ஏ நயன் வந்து நூற்றம்பது ஏ எயிட் நூறு நூறை விட நூற்றம்பது பெருசு எஸ் ஓகே கண்டிஷன்ஸ் இஸ் ஓகே நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குது ஏ எயிட் ஏ நயனை விட சின்னது ஓகே நூற்றம்பதை விட நூறு வந்து சின்னது இது ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல் ஃபில் ஆயிருக்குது அதனால ட்ரூன்னு ஆன்சர் வந்துருக்குது செகண்ட் ரவுண்ட் ஏ எயிட் ஏ நைனை விட பெரியது ஏ எய்ட்ன்றது ஹண்ட்ரட் நூற்றம்பதை விட நூறு பெரியது அல்ல இது வந்து ராங் ஃபால்ஸ் ஆன்சர் ஃபால்ஸ் இது கண்டிஷன் வந்து ஃபில் ஆகல பட் இன்னொரு கண்டிஷன் பாருங்க ஏ எயிட் ஏ நைனை விட சின்னது நூற்றம்பறை விட நூறு சின்னது இது வந்து கண்டிஷன் ஓகே ஆகுது அப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இப்போ ஆர் அப்படின்னா நீங்கள் எத்தனை கண்டிஷன் கொடுக்கீங்களோ அதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஆனால் கூட ட்ரூ ஆன்சர் வரும் எல்லா கண்டிஷனுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா மட்டும்தான் ஃபால்ஸ் ஆன்சர் வரும் நீங்கள் கொடுக்குற கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஃபில் ஆனாலும் உங்களுக்கு ட்ரூ ஆன்சர் வரும் அந்த மெத்தட்ல தான் இதில் வந்து ட்ரூ ஆன்சர் வந்திருக்குது ஓகே இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கீழே இருக்குது இதில் வந்து போனஸ் கால்குலேட்டிங் இதில் வந்து இஃபோட ஆர் ஃபங்க்ஷனை எப்படி சேர்த்து யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இதுக்கு முந்தின கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இஃபோட அண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இது சேம் தான் இதே சேம் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு போன திருப்பம் சொல்லியிருந்தேன் அதே சேம் எக்ஸாம்பிளில் இப்போ ஆரை வச்சு பார்க்கலாம் ஓகே கிரிட்டீரியா வேல்யூஸ் சேல் கோல் வந்து டென் தௌசண்ட் எதில் டோட்டல் சேலில் தான் உங்களுடைய கோல் வந்து சேல் கோல் வந்து டோட்டல் சேல்க்கு மேலே தான் இருக்குது அதே மாதிரி அக்கௌண்ட் கோல் அக்கௌண்ட் ஃபைவ் அக்கௌண்ட்ஸ் இருக்கணும் கமிஷன் ரேட் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் ஆன் டோட்டல் சேல் டோட்டல் சேல்க்கு மேலே டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கிடைக்கும் பட் எப்போ கிடைக்கும் சேல் கோல் டென் தௌசண்ட் இருக்கணும் அக்கவுண்ட் கோல் ஃபைவ் இருக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஆனால் கூட உங்களுக்கு கமிஷன் கேல்குலேட் ஆகும் ஓகே எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி ஒரு பார்க்கலாம் if 2 press பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு இதல என்ன ஃபங்ஷன் யூஸ் பண்ணியிருக்குது அப்படின்றது தெரியும் okay if or ifன்றது நம்ம if ஃபங்ஷன் யூஸ் பண்றோம் அதுல லாஜிக்கல் டெஸ்ட்ல கொடுக்கிறதுக்கு முன்னால நம்ம r அந்த r க்கு உள்ள எத்தனை கண்டிஷன் கொடுக்கறோமோ அது எல்லாமே ஒரே லாஜிக்கல் டெஸ்ட் பட் rன்றது என்னது அது உள்ள எத்தனை கண்டிஷன் கொடுக்கறோமோ அதுல ஏதாவது ஒன்னு ஃபில்フィル ஆனாலும் போதும் அப்படின்றதுதான் r okay இப்போ B20 அப்படின்றது டோட்டல் சேல் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு B13, அதாவது சேல் கோல் அதாவது 10,000 தௌசண்டை விட டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெரியது கண்டிஷன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் சி டுவெண்டினது அக்கௌண்ட் பி ஃபோர்டின் அக்கௌண்ட் கோல் ஃபைவ் விட 6 பெருசு இதில் வந்து ரெண்டு கண்டிஷனுமே ஃபுல் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு கமிஷன் ரேட் வந்து கேல்குலேட் பண்ணணும் கமிஷன் ரேட் என்னது பி டுவெண்ட்டி டோட்டல் சேலோட மல்டிப்ளை பண்ணணும் எதை உங்களுடைய கமிஷன் ரேட்டை இதில் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் நீங்கள் எதெல்லாம் கனெக்டிங் பண்ணுறீங்களோ கிரிட்டீரியாவை அதில் வந்து நம்ம அப்சல்யூட் பண்ணணும் அதாவது செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணணும் இது போன கிளாஸ்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன் சேம் மெத்தட் தான் எஃப் ஃபோர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா செல் லாக் ஆகும் நீங்கள் எதெல்லாம் எந்த இதை செல் ரெஃபரன்ஸ்க்காக கொடுக்குறீங்களோ லாக் அந்த செல் ரெஃபரன்ஸை வந்து கண்டிப்பாக லாக் பண்ணும் அப்போ தான் ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு செல் ரெஃபரன்ஸ் வந்து அசையாக இருக்கும் இப்போ இதே இதை நம்ம வந்து ஃபார்முலா மே மேக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஈக்குவல் டு இஃப் கண்டிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் லாஜிக்கல் டெஸ்ட் லாஜிக்கல் டெஸ்டில் நமக்கு ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஆகணும் அப்படிங்கும்போது ஆர் யூஸ் பண்ணுறோம் ஆர் லாஜிக்கல் டெஸ்ட் ஒன் என்னது லாஜிக்கல் டெஸ்ட் ஒன் வந்து டோட்டல் சேல் சேல் கோலோட நமக்கு மேட்ச் பண்ணணும் அதாவது கம்பேர் பண்ணணும் B20 டுவெண்ட்டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு எதோட சேல் கோல் சேல் கோல் எதுல இருக்குது பி தேர்ட்டீன்ல இருக்குது இதை லாக் பண்ணணும் இதான் நம்மளுடைய கிரிட்டீரியா ரெஃபரன்ஸ் செல்ல இதை வந்து லாக் பண்ணிக்கோங்க லாக் பண்றதுக்கு எஃப் ஃபோர் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா லாக் ஆயிரும் கமா இது வந்து ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு இன்னொரு செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறோம் அக்கோண்ட் கோல் அக்கோண்ட் கோல் எதுல சி டுவெண்ட்டி இதைத்தான் நமக்கு கம்பேர் பண்ணணும் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அக்கௌண்ட் கோல் வந்து பி ஃபோர்டீன்ல இருக்குது கிரிட்டீரியா இதையும் லாக் பண்ணியாச்சு பிராக்கெட் க்ளோஸ் இது என்னது நம்மளுடைய லாஜிக்கல் டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட் கொடுத்துருக்குறோம் அதில் ஏதாவது ஒரு டெஸ்ட் ஃபில் ஃபில்லானா கூட நமக்கு ட்ரூ வேல்யூ கொடுத்தா கொடுக்கணும் ட்ரூ வேல்யூ என்னது நம்மளுடைய ட்ரூ வேல்யூ கமிஷன் ரேட் வந்து நமக்கு கேல்குலேட் பண்ணணும் எதுக்கு மேல டோட்டல் சேலுக்கு மேலே டோட்டல் சேல் எங்கே இருக்குது நமக்கு பி ட்வெண்ட்டி பி டுவெண்ட்டி மல்டிப்ளை கமிஷன் ரேட் என்ன நமக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ எந்த செல்லில் இருக்குது பி ஃபிஃப்டீன்ல இருக்குது அப்போ பி ஃபிஃப்டீன்ல நீங்கள் கமிஷன் ரேட் சேஞ்ச் பண்ண கூட செய்யலாம் அப்படின்னால நமக்கு செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணால் தான் ஒர்க் ஆகும் செல் ரெஃபரன்ஸை லாக் பண்ணியாச்சு ஓகே கமா

டோட்டல் சேல் சேல் கோல் வந்து டென் தௌசண்ட் தான் இருக்குது பட் இங்கே டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு அப்போ இதை விட பெருசு அப்போ உங்களுடைய கண்டிஷனில் ஒரு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்குது அதனால கமிஷன் வந்து கால்குலேட் ஆகிருக்குது இப்போ இதுவும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து அமௌண்ட்டை கம்மி பண்ணி பார்க்குறேன் நைன் தௌசண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா உங்களுக்கு கால்குலேட் ஆகாது ஓகே அதாவது ஆறோட வேலை என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபில் ஆனால் கூட போதும் உங்களுக்கு ட்ரூ வேல்யூ கண்டிப்பாக கொடுக்கும் நெக்ஸ்ட் இதே மெத்தடில் தான் போனஸும் கால்குலேட் ஆயிருக்கு ஈக்குவல் டு இஃப் லாஜிக்கல் டெஸ்டில் ரெண்டு கண்டிஷன் நமக்கு கொடுக்க போகிறோம் ஆர் லாஜிக்கல் டெஸ்ட் என்னது போனஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு போனஸ் கோல் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கணும் சி அதே மாதிரி அக்கௌண்ட் கோலும் ஃபைவ் இருக்கணும் அப்போ தான் போனஸ் ரேட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கிடைக்கும் ஈக்குவல் டு இஃப் ஆர் லாஜிக்கல் டெஸ்ட் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு bonus goal lock comma account goal greater than or equal to account goal criteria lock bracket close comma total sale multiply bonus rate lock comma zero enter அவ்ளோதான் இது நீங்க ட்ராக் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு கிடைக்கும் இது ரவுண்டட் அவுட் பண்ணனும் நீங்க 0 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரவுண்ட் அடப் ஆயிரும் ஓகே இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு இஃப் ஆர் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் இதே மாதிரி நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் யோசித்து பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் கிடச்சிரும் எந்தெந்த மெத்தட் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கலாம் அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரிட்டீரியா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள்ஸ் இந்த மாதிரி ஓனை கிரியேட் பண்ணி அதில் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மனசில் நிற்கும் ஓகே ரொம்ப நன்றி